வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம். இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் மிக முக்கியமான ப்ராசஸில் ஒன்று கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறது. கவுன்சிலிங் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும், என்ன விவரங்கள், முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4-5 ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் மற்ற ஸ்பெஷல் கவுன்சிலிங் எல்லாமே நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எந்த கவுன்சிலிங்கில் வர்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, எந்த காலேஜ், அந்த காலேஜில் என்ன கோர்ஸ், என்ன ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க. அதை பற்றி நம்ம ஒரு முழுமையான வீடியோ பின்னால் பண்ண போகிறோம். ஆனா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நாம கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். யார் யாருக்கு எவ்வளவு கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1000 ரூபாய் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த அமௌண்ட்டை வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணணும். பே பண்ணி ரெடியா இருக்கணும் நீங்க, அப்பதான் உங்களால சாய்ஸ் ஃபில் பண்ணவே முடியும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணாம உங்களால வந்து கண்டிப்பா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால முன்கூட்டியே இதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியும், வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட போறாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம கட்டாயம் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். அதனால பிசி அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஓசி பிசி எம்பிசி இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் 5000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கவுன்சிலிங்ல காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அலாட்மெண்ட் ஆர்டர் பத்தி எல்லாம் பின்னாடி பார்க்க போறோம்னாலும், ஒரு எதுக்கு சொல்றேன், நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே முடிச்சுட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்க, ஆனா காலேஜ் ஜாயின் பண்ணல, உங்களுக்கான ஃபீஸை திருப்பி தருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா கட்டின முழு பணமும் உங்களுக்கு கிடைக்காது. கட்டினதுல 80%, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 1000 ரூபாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 ரூபாயும், மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாயும் உங்களோட ஃபீஸ்ல வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். உடனடியே கிடைக்காது. நீங்க உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் மற்றது எல்லாத்தையும் வச்சு அந்த டிஎன்இ ஆன்லைன் சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபீஸ் நீங்க எந்த பேங்க் மூலமா பே பண்ணீங்களோ அந்த பேங்க்கு ரிட்டர்ன் வந்துடும். அதனால நீங்க காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டிட்டோம், ஒருவேளை நம்ம அந்த காலேஜ் இருக்கலாம், நம்மளோட ஃபீஸ் வராம போயிருமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் திரும்ப வந்துடும். நீங்க கட்டக்கூடிய இந்த ஃபீஸ்ல கவுன்சிலிங்கான ஃபீஸ் போக மீதி ஃபீஸ் வந்து உங்களோட காலேஜ் ஃபீஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிரும். அதனால அதை பத்தி நீங்க பெரிய அளவுல கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நண்பர்களே, நீங்க என்ன கேட்டகரியில வர்றீங்கன்னு பாருங்க, கவுன்சிலிங்க்கு அந்த ஃபீஸ் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸ் பே பண்ணிருக்கணும் அப்படிங்கறதுனால அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.